பாத்திரவான்களாவதற்கு அழைப்பு. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து எபேசியர் 4:1, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் முதலாவது தேவன் அழைத்த பரம அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்வது அவசியம். கர்த்தர் உங்களை உன்னத அழைப்பினால் அழைத்திருக்கிறார். நித்தியத்தையும் சிங்காசனத்தையும் பரலோகத்தின் மேன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டு, கர்த்தர் இவ்வளவு அன்பு வைத்து என்னை அழைத்திருக்கிறாரே என்ற நன்றி எறிதலுடன் அதற்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அவாத்திரராய் போனார்கள். மத்தேயு 22:8. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக காணப்படுகிறீர்களா? இரண்டாவது, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:27. சுவிசேஷத்தை தேவதூதரை நம்பி கொடுக்காமல் சாதாரண மனுஷராகிய உங்களை நம்பி உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த சுவிசேஷம் கல்வாரி சிலுவையிலே இரத்த கிரயம் செலுத்தி பெறப்பட்ட சுவிசேஷமாகும். அது பாவ அடிமைத்தனத்தை முறித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சாப கட்டுகளை முறித்து ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரோமர் 1:16. இந்த சுவிசேஷத்தை தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று வேதம் அழைக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ரோமர் 10:15 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3வது, பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். உதாரணமாக, இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் தேசத்திற்கு செல்கிறவர்கள் அந்த தேசத்தில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அரசாங்கம் அவர்களை குற்றவாளி என்று தீர்த்துவிடும், நாடு கடத்திவிடும். அப்படியானால் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு அதிகமான பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. தாழ்மையுடனும் எளிமையாயும் வாழ்வீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையளிப்பார், அந்த கிருபையால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவ பிள்ளைகளே வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:34 என்று கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார்.